இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் என்று நியாயாதிபதிகள் 16:28 பார்க்குறோம். இதை பற்றி நம்ம வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். தன் பலத்தை இழந்து போன சிம்சன் தேவனிடத்தில் கதறி அழுத ஜபந்தான் இது. இழந்து போனதை தேடி ரட்சிக்க வருகிற தேவனை பார்த்து கதறின சிம்சனுடைய கூக்குரல் தான் இது. இழந்து போன சந்தர்ப்பங்களை எண்ணி கலங்கி கண்ணீரோடு தேவனை நோக்கி ஜெபித்தான். இழந்து போன நேரங்களையும் தருணங்களையும் காலங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் தேவனிடத்துல நாம் கேட்க வேண்டும், சிம்சோன் தேவனை விட்டு தூரமாய் போனபோது தேவனோடு தான் கொண்டிருந்த ஐக்கியத்தை இழந்தான், தன் உற்றார் உறவினரை இழந்தான், பலத்தை இழந்தான், தான் பிடிப்பட்ட போதோ கண்களை இழந்தான், முடிவில் அந்தஸ்து மரியாதை எல்லாவற்றையும் இழந்தான். இனி இழப்பதற்கு ஏதுமே இல்லைங்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். ஆனாலும் அவனுக்குள்ளார ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் கூட ஜெபிக்கிற கிருபை அவன் இழந்து போகவே இல்லை. நாமும் அந்த கிருபையை இழந்துடக்கூடாது, ஜெபிக்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்குற சந்தர்ப்பத்தை எப்படி சிம்சன் இழந்து விடவில்லையோ அதே போல் நம்பணும். அந்த சந்தர்ப்பத்தை இழக்கவே கூடாது. இழந்து போன பலனை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி தேவனை நோக்கி ஒரு உருக்கமான ஜெபம் செய்தான் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே திருவியாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரணும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்தான் என்று நியாயாதிபதிகள் 16:28 நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த ஜெபத்தை பாருங்கள், எப்படி ஒரு பரிதாபமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஜெபத்தை நாம் அன்றாட நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உள்ளம் உடைந்து ஜெபித்திருந்த போதிலும் இந்த ஜெபம் மற்ற ஜெபங்களை பார்க்கிலும் மிகவும் மனவேதனையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஜெபத்தை பற்றி கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தோன்னு சொன்னாக்க நம்ம யோசித்து பார்க்கலாம், தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இழந்து போன அவன் பலத்தை திரும்ப கொடுத்தாரா? ஆமாம், தேவன் அவனை பலப்படுத்தினார். இழந்து போன பலன் மீண்டும் அவனுக்குள் வந்தது. அவன் தன் கைகளினால் அந்த வீட்டை தாங்கி நின்ற இரண்டு நடு தூண்களை பிடித்து பலமாய் அசைத்தபோது அந்த வீடு அப்படியே இடிந்து விழுந்ததுன்னு நியாயாதிபதிகள் 16:29-30 நம்ம பார்க்குறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காலம் கடப்பதற்கு முன்பு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கிருபையின் தருணங்கள் கடந்து போக நாம் அனுமதிக்க கூடவே கூடாது. அதை நம்ம அனுமதிச்சிட்டோன்னு சொன்னால் இழந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. புத்தி இல்லாத கன்னிகைகள் கிருபையின் காலத்தில் தீவட்டிக்கு எண்ணெய் சேர்க்க அலட்சியமாக இருந்து விட்டபடினாலே பின்பு மணவாளனை சந்திக்கும் பாக்கியத்தை கூட அவங்க இழந்து போனாங்கன்னு நம்ம பார்க்குறோம். கதவை தட்டியும் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் தேவனுடைய கிருபையை நம்ம இழந்து போகவே கூடாது. நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது ஒவ்வொரு நாளும் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ளுவோம். நாம் இழந்து போனது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் அன்பின் ஐக்கியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை கண்ணீரோடு இப்பயே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம நோக்கி பார்த்தோன்னா கர்த்தர் நாம் இழந்து போனதை தருவதோடு இனி நாம் எதை ஒன்றையும் இழந்து போகாதபடிக்கு நமக்கு வெற்றியையும் ஜெபத்தையும் தரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.